Hi friends, இன்னைக்கு பழைய கேலண்டர் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கிவ் அவேக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரை கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சில பேர்த்த தவிர யாருமே அதுமாதிரி கமெண்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன். இது மாதிரி பழைய கேலண்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கார்போர்ட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கலர் பேப்பர் எடுத்து இந்த கேலண்டர் மேலே வச்சு நான் அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் க்ளூ கன் அப்ளை பண்ணுறதுனால மேலே இந்த பேப்பர் வலுவலுன்னு இருக்கும்னு லைட்டாக பிச்சேன். இது உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா இது பண்ணிக்கலாம். நான் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் ஒட்டினேன். இது ஒட்டினா ஆக்சுவலாக வந்து க்ளூ கன் வந்து அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை, மேலே வலுவலுன்ட்டு அந்த பேப்பர் இருந்தனால லைட்டாக எடுத்துகிட்டு வர மாதிரி வந்துருச்சு. ஆனால் நான் மறுபடியும் ஒயிட் க்ளூ ஓரத்துலலாம் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒட்டவும் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ உங்களுக்கு க்ளூ கன் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி நான் நாலு பக்கம் க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர் ஓரத்தில் நான் ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் கேலண்டரோட கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து தண்ணி கப்பு எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கப்பு. நீங்கள் பிளாஸ்டிக் கப்பும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த சைஸில் வந்து பேப்பர் கப்பும் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் கப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதனால் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பை நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கப்பை ஃபுல்லும் கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் கட் பண்ணுறேன். ஃபுல்லுமே இந்த கப்பை கட் பண்ணிடாதீங்க. இந்த கப்புக்கு இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சம் விட்டுட்டு நடுவில் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கப்பில் பாதி கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சுனாலும் நம்ம கேம் விளையாடும் போது ஈஸியாக இருக்காது. ஸோ வந்து அந்த கப்புக்கு பாதிக்கும் கொஞ்சம் சைஸ் கம்மியாகவே வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நடுவில் மட்டும் இது மாதிரி ஓப்பனாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பேப்பர் கப் இருந்தாலும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் ஆறு கப்பை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஆறு கப்பை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் மட்டும் கட் பண்ணுங்கள், கப்பு ஃபுல்லுத்தையும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ இது மாதிரி நான் ஆறு கப்பை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேலண்டரில் வந்து இந்த கப்பெல்லாம் ஒட்ட போகிறேன். இதை வந்து இந்த கப்பை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டும்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒட்டின மாதிரி ஒட்டிட்டேன். நீங்கள் லைட்டாக கீழே பார்த்துற மாதிரி கொஞ்சம் க்ராஸாக ஒட்டுற மாதிரி ஒட்டினீங்கன்னா பால் போடும்போது பால் வந்து ஈஸியாக வந்து போகும். ஸோ அதனால வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே ஒட்டிட்டேன். அதே மாதிரி அடுத்த கப்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஓப்பனாக அந்த கப்பில் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஓப்பன் ஏரியா வந்து மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ சைடில் வந்து இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஓப்பனாக இருக்கிறது மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கப்பை ஒட்டும் போது அந்த ஃபஸ்ட்டு கப்போட ஸ்டார்டிங்கும் செகண்ட் கப்போட எண்டும் வந்து ஒன்றா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தான் பால் வந்து செகண்ட் கப்பில் வந்து விழுகும்போது கரெக்டாக விழுகும். அதனால் வந்து இப்போ பாருங்கள், இந்த கப்போட ஸ்டார்டிங்கும் இந்த கீழே இருக்க கப்போட எண்டும் வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த பால் வந்து செகண்ட் கப்பில் கரெக்டாக வந்து விழுவும். இப்போ இங்கே முன்னாடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறக்காக ரெண்டு கப்லேயே அந்த மாதிரி ஒட்டிட்டேன். ரெண்டு கப்புமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் ஒட்டிட்டேன். கொஞ்சம் லைட்டாக கீழே பார்த்தமா ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா பால் வந்து ஈஸியாக வந்து போகும். இப்போ தேர்டு கப்பை வந்து இந்த செகண்ட் கப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக லைட்டாக கீழே க்ராஸாக ஆகிற மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இங்கேயும் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணியிருக்க ஓப்பன் ஏரியா வந்து மேலே பார்த்த மாதிரி லைட்டாக அந்த கப்பை வந்து ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் சாய்வலாக இருக்க மாதிரி இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அந்த செகண்ட் கப்போட அப்படியே ஆப்போசிட் சைட் இந்த தேர்ட் கப் ஒட்டிக்கணும். முன்னாடி கொஞ்சம் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஃபோர்த்து கப்பையும் இந்த கப்பு மாதிரி இந்த சைட் ஃபேஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க உங்களுக்கு என்ன நம்பர் பிடிக்கணும் உங்கள் கமெண்ட்டோட பிடிச்ச நம்பரையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்போட ஆப்போசிட் சைடு வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒட்டிக்கிறேன். இது லைட்டாக நான் ஸ்லாண்டிங்காக தான் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பும் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒட்டிட்டேன். இந்த கப்பையும் வந்து கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட் கப்பையும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒட்டிக்கோங்க. கட் பண்ண அந்த ஆறு கப்ஸையும் வந்து நான் ஒட்டிட்டேன். மொத்தம் ஆறு கப் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஏழாத ஒரு கப்பை வந்து நான் கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து கட் பண்ணாமல் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பை வந்து இங்கே வந்து இது மாதிரி ஒட்டணும். இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஒட்டியிருக்க கப்புக்கு கீழே ஒட்டணும்.
இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கப்பை ஒட்ட போகிறேன். இந்த கப்பை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒட்டியிருக்க கப்பை லைட்டாக மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பை ஒட்டினீங்கன்னா அந்த கப்புக்கு கீழே இந்த கப்பு வந்துடும். அந்த கப்புக்கு கீழே தான் இந்த கப்பு இருக்கணும். அப்போ தான் பால் வந்து ஈஸியாக அந்த கப்புக்குள்ளே விழுகும். ஸோ ஆல்ரெடி ஒட்டியிருக்க கப்புக்கு கீழே இந்த கப்பை ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், கேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பால் வந்து விழுகிறனால எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், கேம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பையும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக பால் போகும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்காக ரொம்ப க்ராஸாக ஒட்டிடாதீங்க, லைட்டாக க்ராஸாக இருந்தால் போதும். இப்போ நான் டபுள் சைட் டேப் எடுத்து நாலு பக்கம் ஒட்டிக்கிறேன். நீங்கள் டபுள் சைட் டேப்பும் ஒட்டலாம், இல்லைன்னா அந்த கேலண்டரில் வந்து ஆல்ரெடி ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆணியில் மாட்டி விடுறதுக்கு இந்த சைட் இருக்கும், அந்த சைடில் நீங்கள் ஹோல் போட்டு கூட நீங்கள் ஆணையில் மாட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம செவுத்தில் ஒட்டி விட்டு விளையாண்டு பார்க்கலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் 10 மார்க்ஸ் போட்டிருக்கேன். அந்த பால் எது வரைக்கும் போகுதோ அது அந்த அளவுக்கு நம்ம மார்க் கொடுத்து விளையாடலாம். ஸோ இப்போ விளையாண்டு பார்க்கலாம். இது மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பால் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது மாதிரி போடும்போது நல்லா சூப்பராக போச்சு. இப்போ 70 மார்க்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த பாலும் ஃபுல்லாக போனதுனால 70 மார்க்ஸ் கொடுக்கலாம். இந்த பால் வந்து 20 ஜம்ப் ஆகி போச்சு, ஆனால் 20 மார்க்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரி எந்த பால் எந்த கப்பில் போகுதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் கொடுத்து விளையாடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.